நாராயணியம் தசகம் நாற்பத்தி ஏழு உலூக்கலை பந்தனம் உலூகல பந்தனம் அப்படின்னா உரல்ல கண்ணனை கட்டுதல் ரொம்ப விஷமம் பண்ணால் நம்ம கூட குழந்தைகள்லாம் சிசமே கட்டி போட்டுருவோம் இல்லையா அதெல்லாம் க கண்ணனை பார்த்து தான் அந்த கண்ணன் பண்ண விஷமத்துக்கெல்லாம் அழமே இல்லையா அதனால அவன் அம்மா என்ன பண்ணா விஷுவதாக ஒரு நாளைக்கு வேலையே ஆக மாட்டேங்கிறது வீட்டில்ங்கிறதுக்காக உரல்ல கண்ணனை கட்டி போட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் இந்த அழகான தசகத்தில் அப்போ என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறான் நம்ம பார்க்கலாமா ஏகதா ததிவி மாத காரிணி மாதரம் சமுபசேதிவான் பவான் ஸ்தன்யலோலுபதையா பதையா நிவாரயன் அங்கமேத்திய பபிவான் பயோதரம் ஒரு நாளைக்கு அவள் அம்மா தயிர் கடைஞ்சிட்டு இருந்தான் நம்மளுக்கு தெரியும் இல்லை கோபிகைகளோட மெயின் இதுவே வந்து பால் கறந்து அதை வந்து தயிராக்கி அதை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து அதை விற்கிறது அது மாதிரிலாம் தான் ஸோ தயிரை கடைஞ்சுன்னு அப்போது ஒரு நாளைக்கு கிருஷ்ணர் வந்து அவள்கிட்ட போனாலாம் எனக்கு பால் குடும்மா அப்படின்னு சொல்லிட்டு அது ஆசையால் தயிர் அதெல்லாம் தடுத்து நிறுத்திவிட்டு அவளோட மடி அங்கம் அப்படின்னா மடி மடி மீது ஏறி நீ பாலை வந்து குடிக்க தொடங்கினாய் அர்த பீத குச்ச குட்மலே நாம்புஜே துக்தீஷகே பரிசுருதம் தர்துமா சுஜன நீ ஜகாம தேர் பட்டத்திரி தாமரை முட்டு மாறி இருக்கிற அவரோட மார்புகளில் உன்னுடைய வாயை பதித்து நீ பாலை பாதி பருகின்றிருந்த அப்போது உன்னோடய மூஞ்சி எப்படி இருந்ததுன்னா முகம் தாமர மலர் அப்படியே அன்பு நிறைந்த புன்னகையினாலும் மலர் போல் அழகாக விளங்கியதா அப்போது ஒன்றா அதை பார்த்து பார்த்து மகிழ்ந்துருந்தாளாம் அப்போது திடீர் ஞாபகம் வந்து தான் அடுப்பில் பால் வச்சுருந்தது நம்ம கூட கேஸில் அடுப்பில் பால் வச்சுட்டு மறந்து போயிடுவோம் அது நிறைய சமயம் அங்கே அடுப்புங்கிறதால அந்த மாதிரி பொங்கி வைஞ்சு அது அடுப்பு அணைஞ்சு போனால் திரும்பி பற்ற வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் கேஸ்லாம் டக்குன்னு அணைச்சி பற்ற வச்சிடலாம் இல்லையா அதனால் பால் பொங்குற அந்த வாசனை அடித்தோடனே கிடக்கடா நெருப்பில் பொங்கி வைஞ்ச பால் எடுத்து வைக்கிறதுக்காக இறக்கி கீழே வச்சுட்டு விரைஞ்சி ஓடி போய்ட்டலாம் சாமி ரச பங்க சங்கத க்ரோத பாரபரிபூதேதா மந்த தண்டமுபிய பாடிதம் ஹந்த தேவததி பாஜனம் துவயா பாலை பாத்தி குடிச்சுன்னு இருக்கிற என்னை கீழே அறுக்கி வச்சுட்டு போயிட்டியா அப்படின்னு ரொம்ப கோபம் வந்துருத்தான் கிருஷ்ணருக்கு உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த தயிர் கடைஞ்ச மத்தை எடுத்து அந்த தயிர் இந்த தயிர் பானையை டப்புன்னு போட்டு உடைச்சிட்டாராம் அப்போல்லாம் மாதிரி எவர் சிலர் பாத்திரம்லாம் இல்லை இல்லையா பெரிய பானையில் தான் தயிர் கடைஞ்சிட்டு இருந்தான் அதை வந்து என்ன பண்ணான்னா மற்ற எடுத்து டமால்னு அடித்து கோபத்தில் உடச்சிட்டாராம் உச்சல கைஸ்ததா உடச்சுட்டாரான் உச்சலிதம் சமாதிருதா சந்நிஷம்யனி சமாதிரா தசோ விசரவததர்ஷசா சத்யேவததி விஸ்ருதம் க்ஷிதௌ க்ஷிதௌன்னா பூமியில் தாயால் தயிர் அப்படியே பரவி போய்டுதான் தான் யசோதை வந்து பாலை எடுத்து வச்சுட்டு வர்றதுக்குள்ளே என்னடா இப்படி சத்தம் கேட்குறதேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தாக்கா உன்னோட புகழை போல் நிலத்தில் பரவிய தயிரியே பார்த்தாள் அப்படிங்கிற அந்த நேரத்தில் வந்து தயிர் பரவி இருந்தது பட்டத்தில் எதோட கம்பேர் பண்ணுறாருனா உன்னுடைய புகழ் எப்படி உலகம் முழுக்க பரவி இருந்ததோ அந்த மாதிரி அந்த தயிர் நிலம் முழுக்க பரவி இருந்ததை ஓடி வந்த யசோதையை பார்த்தாள் பாலை அரிக்கி வச்சுட்டு வரத்துக்குள்ளே என்னடா இப்படி உரத்த சத்தம் கேட்குறது அப்படின்னு வந்து பார்த்தா தயிர் பானை உடஞ்சி தயிரெல்லாம் ஓடின்னு இருக்கு கீழே வேத மார்க பரிமார்கி தம் ருஷா துவாம வீக்ஷ பரிமார்கிய சௌ சந்ததர்ஷ சுதீஞ்சுலூகலே தீயமானன வனீத மோதவே இங்கே பட்டத்திரி ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதை சொல்கிறார் தத்துவத்தை வேத நெறிகளால் தேடப்பட்டவன் அப்பா நீ அப்படிப்பட்ட ஒன்றை வந்து பெரிய புண்ணியம் பண்ண அந்த யசோதை பானையை உடைச்சிட்டு ஓடி போயிட்டார் போய் ஒழிஞ்சுட்டார் ஏன்னா அம்மா எங்கேயாவது அடிக்கப் போகிறாளேன்னு பயந்துட்டு குழந்தைகளை அப்படி தான் விஷம் பண்ணிவிட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுன்றோம் அந்த மாதிரி ஒன்னை தேடுறாளாம் எங்கே அந்த தயிர் பானையை உடைச்ச அந்த விஷமக்கார கண்ணன் எங்கே அப்படின்னு கோபத்தோடு என்னடா அவ்வளோ நேரம் எஃபர்ட் எல்லாம் வீணாக போய் கீழே தயிர் கொட்டினா கோபம் வராமல் என்ன பண்ணும் ஒன்னே வேதத்தால் தேடப்பட்ட உடனே பெரிய புண்ணியம் பண்ண அந்த யசோதையானவள் கோபத்தோடு தேடின்னு போகிறாளாம் போகும்போது பார்த்தாக்க உரல் மேலே ஏறி உட்காந்துட்டு கொஞ்சம் வெண்ணையை கையில் வச்சுன்னு பூனைக்கு வெண்ணையை கொடுத்துட்டுருக்காராம் விஷமக்கார கண்ணன்னு பாடுறது தான் ஞாபகம் வருது அந்த மாதிரி வெண்ணை கொடுத்துட்டுருக்கிற ஒன்றை பார்த்தாள் சாததர்ஷ அப்படின்னா அப்படிப்பட்ட யசோதையானவள் உன்னை பார்த்தாள் துவாம் பிரகிருஹத பீதி பாவனா பாசுரா நன சரோஜமா சா ரோஷ ரோஷி சகி புரோ பந்தனாயஷனாமு பாததே அப்போ அப்படியே பயந்து போன மாதிரி அம்மா அடிக்காதம்மா இன்னும் ஒன்றும் பண்ண மாட்டேம்மா அப்படின்னு ஆக்ட் பண்ணுறான் கிருஷ்ணர் அப்படியே பயந்த மாதிரி நடித்தாரான் அப்போது உன்னோட தாமரை மலர் போன்ற இந்த முகம் இன்னும் அழகாக இருந்ததான் அந்த மாதிரி பயந்த மாதிரி நடித்ததை பார்த்தோன்னே உடனே யசோதை வா உன்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை பிடிச்சிண்டு கோபத்தால் முகமெல்லாம் செவந்து போய்ட்டான் அதில் தோழிகள்லாம் வெறும் வந்துவிட்டாலாம் இங்கேயா ஒரே அமக்கலமாக வா வீட்டில்னு சொல்லிவிட்டு எல்லா தோழிகளையும் வந்தோடனே அவங்களுக்கு எதிர்க்க உன்னை கட்டி போடுறேன் பார் அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னை கட்டுறதுக்காக கயிறு எடுத்துகிட்டு வந்தாலும் பந்துமிச்சதியமை பந்துமிச்சதி சாணியுஜரஜனாகுணான் பகூன் துவங்குலோ நம கிலம் கிளைஷத இங்கேயும் தத்துவத்தை சொல்கிறார் நல்லவர்கள் எல்லாரும் ஒன்றையே தன்னுடைய சொந்தக்காரனாக கொள்ள ஆசைப்படுகிறார்கள் ஒன்னுடைய உறவு வச்சுக்கிறதுக்கு நல்லவர்கள்லாம் விரும்புகின்றார்கள் இல்லையா அப்படிப்பட்ட ஒன்றை அந்த யசோதை கட்டுறதுக்கு விரும்பி பலவிதமான கயிறுகளை கொண்டு வரலாம் கொண்டு வந்து கொண்டு வந்து ஒன்று சேர்க்கிறாளாம் எத்தனை கயிறு கொண்டு வந்து சேர்த்தாலும் அவரை கட்டுவதற்கு அது எல்லாமே ரெண்டு ரெண்டு விரல் அளவு குறைவாகவே இருக்குதான் அதாவது ரெண்டு அங்குளம் கிட்டத்தட்ட அளவு வந்து குறைவாகவே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்காருன்னா இவ்வளோ கயிறு கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே ரெண்டு விரல் அளவு கட்ட முடியாமல் கம்மியாக இருக்கே இது ஆச்சரியமாக இருக்கே அப்படிங்கிறார் அதாவது உன்னோட உறவு கொள்ளணும் அப்படின்னு எல்லோரும் துடிச்சுன்னு இருக்கிற மாதிரியான கடவுள் ஆகிய ஒன்றைய கட்டிப்போட பார்த்தாள் ஆனால் உன்னை கட்ட முடியாமல் ரெண்டு ரெண்டு விரல் அங்குளும் எல்லாம் குறைவாக இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாள் அப்படிங்கிறார் பட்டத்திரி விஸ்மிஸ்மித சகீஜநீக்ஷிதாம் ஸ்வின்னசன்னவபுஷம் நிரீஷியதாம் நித்யமுக்தவ புரப்பியகோ ஹரே பந்தமேவ கிருபயான்மன்யதாஹா அப்போ எல்லா தோழிகள்லாம் இந்த செயலை பார்த்து விழுந்து வந்து சிரிக்கிறாளாம் என்னடா அது எத்தனை கயிறு கொண்டு வரா எல்லாமே ரெண்டு அளவு கம்மியாக இருக்கே ரெண்டு வந்து விறக்கடை அப்படிம்பா அந்த மாதிரி ரெண்டு விறக்கடை இருக்கேன்னு சொல்லிவிட்டு வெய்ந்து வெய்ந்து சிரிக்கிறாளாம் அவளான சோ யசோதையை வந்து சோர்ந்து வேர்த்து போய் வேர்த்து விரிவுபெடுத்து போயிட்டாலாம் நான் உள்ளே போய் கயிறு கொண்டு வரது கட்டை பார்க்கறது எல்லாமே ரெண்டு ரெண்டு விறக்கடை கம்மியாக இருக்கே என்னடா பண்ணுறது அப்படின்னு வேர்த்து விரிவிறுத்தானோன்ன யாராலையுமே கட்டப்பட முடியாத மேனியை உடையவனாகிய நீ கிருஷ்ணா அவள் மேலே கருணை கொண்டு அந்த மேனியை கட்டுவதற்கு உடன்பட்டாய் கடைசியில் ஓகே கட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாயை நீக்கி விந்தையான விளையாட்டெல்லாம் நிறுத்திவிட்டு அவளுக்கு கட்டுப்பட்டு அவள் கட்டுவதற்கு உடன்பட்டாய் இது ரொம்ப ஆச்சரியமானது அல்லவா அப்படிங்கிறார் பட்டத்திரி அதான் எது எந்த விதமான தலைகளும் இல்லாதனி அவளுடைய கட்டுக்கு உடன்பட்டாய் ஏன்னால் அவள் வந்து தோழிகள்லாம் கேலி பண்ணுறா உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போயிடுது அம்மாவை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப கருணை வந்துடுது அதனால் கட்டுவதற்கு உடன்பட்டாள் స్థియత స్థిరములూ కళేఖీ ఆగతాభవనమేవ సాయద ప్రాగులు కలబిలాంతరేత సర్పిరతమదన్నవాస్థిత ఉండేది యశోదై ఒంకారే ఇది ఉరలయే ఇరు కొంచెం నేరం నా కట్ిపోటు వచ్చే వేలెల ముడిచి వారే இங்கேயே போகக்கூடாது அப்படின்னு உரல்லையே நீங்கள் ரொம்ப நேரம் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோடய வீட்டுக்கு திரும்பி போயிட்டாலாம் அப்போ நீ கொஞ்சம் கூட கேரே பண்ணாமல் என்ன பண்ணியிருந்த அந்த முன்னாலே உரல் குழியில் வச்சுருந்த அந்த நெய் எடுத்து எடுத்து நெக்கி நக்கி சாப்பிட்டுருந்தேன் அப்படிங்குறார் பட்டத்திரி அவ்வளோ விஷமா பண்ணி பண்ணினாராம் அம்மா சொல்லலாம் இவ்வளோ கார குழந்தையாக இருக்க நீ உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரல்லையே ரொம்ப நேரம் இரு சிரம் அப்படின்னா ரொம்ப நேரம் அதுலேயே உளுக்கலே அதுலேயே கட்டி போட்டு வச்சுருக்கேன் அங்கேயே இருன்னு சொன்னால் அவர் அதுக்கெல்லாம் மாதிரி நடித்தார் இல்லையா முன்னால் இப்போ வந்து நெய்யை எடுத்து சாப்பிடன்ற காரம் ஒரு எத்ய பாஷ சுகமோ விபோ பான் சாஷ யான மாதி திவிஜைரபிஷ்டுதோ பரிபாகி மாம் கதாது விபுவேன்னு கூப்பிடுறார் குரு ஆயிரப்பனை எல்லா இடத்தும் நேர்ந்திருக்கும் குருவாயிர தலைவனே பந்தம் பாசம் பற்று இல்லாதவர்களால் தான் நீ எளிதில் கட்டப்படுவாய் அப்படி இருக்க பாசமுடைய இந்த இடத்துல பாசங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் போடுறார் ஒன்று கயறு ஒன்று அன்பு கூட யசோதையால் ஏன் நீ கட்டப்பட்டாய் அப்படின்னு கேட்குறார் பட்டத்ரி யார் இப்போ பந்த பாசம் மற்றவர்களால் தான் உன்னை பக்தியால் அடைய முடியும் அவர்களுக்கு தான் நீ கட்டுப்படுவாய் அப்படின்னு தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் உன் மேலே அளவு கடந்த பாசம் வச்ச அந்த யசோதையனுடைய கயிறு கட்டுப்பட்டாயேப்பா அது ஏன் அப்படின்னு கேட்குறார் தேவர்களுடைய உலகத்தில் வாழ்பவர்கள் எல்லாரும் உன்னை துதித்தார்களா அந்த மாதிரி ஏன் நீ அதுக்கு கட்டுப்பட்டாய் அப்படின்னு தேவர் உலகத்தில் இருந்த உள்ளவர்களெல்லாம் உன்னை துதித்தார்களே அப்படிப்பட்ட நீயே என்னை பிணிகளிலிருந்து காப்பா காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறார் பட்டத்ரி அதாவது யாருக்குமே கட்டுப்படாத நீ யசோதையோட கயிறுக்கு எப்படி தேவர்கள் தேவர்களெல்லாம் அங்கேருந்து துதிப்பாடுறார்களான் தேவர் உலகத்திலிருந்து அப்படி துதிப்பாடப்பட்ட நீயே என்னை எல்லா பிணிகளிலிருந்தும் காப்பாற்ற வேண்டும் குருவாயிரப்பான் பட்டத்தில் கேட்கிறார் நாமும் அதையே உளமாற குருவாயிரப்பனை வேண்டுவோம் பிணிகளிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் அவர் நம்மை நீக்கி காப்பாற்ற வேண்டும் என்று நாம் மரமாற பிரார்த்திப்போம் குருவாயிரப்பா சரணம்